அருமை சகோதரர்களே, அரசாங்கம் சொல்ற அன்னைக்கு தான் இவர் லீவ் விடுவார் என்பதை நம்ம சும்மா சொல்லவில்லை. கடந்த முறை பல ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறோம். நம்ம போன வருஷம் போட்ட வீடியோல இருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க. 2016 ஆண்டு நோன்பு பெருநாள் ஜூலை 5ஆம் தேதி நாம வந்து பெற பார்க்கணும். அப்ப ஜூலை 5ஆம் தேதி நமக்கு மகரிபுல பெற தெரிஞ்சிட்டா விடிஞ்சோன்னு 6ஆம் தேதி பெருநாள். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நோன்பு எக்ஸ்ட்ரா வச்சு 7ஆம் தேதி நம்ம பெருநாள் தொழுகணும். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி மத்தியான 2 மணிக்கே முடிவெடுத்துட்டாங்க. அரசாங்கம் என்ன முடிவெடுத்துருச்சு, இவங்களுக்கு இந்த வருஷம் பிறந்தா 7ஆம் தேதினு முடிவெடுத்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் இப்படி முடிவெடுத்துட்டதுனால இப்ப தலைமை காட்சி என்ன பண்ணணும், எங்கே பெற தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவர் இப்ப என்ன 7ஆம் தேதி தான் அறிவிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ராஜ விசுவாசத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இது நம்ம சும்மா சொல்லல, இதெல்லாம் அன்னைக்கே நம்ம ஆதாரத்தோட பேசியிருக்கிறோம். அன்னைக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இது மாதிரியான பெரிய தொழில்நுட்ப வசதி நம்ம கிட்ட இல்ல, ஒளிபரப்ப முடியக்கூடிய சாதனங்கள் அதை கேட்ட ஒரு சோசியல் மீடியா நெட்வொர்க் நம்ம கிட்ட இல்ல, இன்னைக்கு இருக்குது. அதனால சொல்றோம், ஆதாரத்தோட காட்டுறோம் பாருங்க. அப்ப இந்த டிஇஓன்னு சொல்லுவாங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர்னு சொல்லுவாங்க, டிஇஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்க்குலர் பள்ளிக்கூடங்களுக்கு போகுது. இது இந்த கோயம்புத்தூர்ல நமக்கு நம்பகமான ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க இந்த சர்க்குலர் அனுப்புனாங்க. அதனாலதான் நமக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. அப்ப இந்த சர்க்குலர்ல என்ன வந்துருச்சுன்னா, 5ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு 6ஆம் தேதி உங்களுக்கு லீவு கிடையாது, 7ஆம் தேதி உங்களுக்கு லீவு, பெருநாள் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு சர்க்குலர் வந்துருச்சு. அதை பாருங்க, அதுல கையெழுத்து எப்ப போட்டிருக்கு, 5/7/2016 கையெழுத்து போட்டு அன்னைக்கு இருந்த டிஇஓ இது மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கிறாங்க, தொடக்க கல்வி அலுவலர், அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார். இப்ப எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் அது போகுது. அப்ப நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது, அத்தா நாளைக்கு லீவு இல்லையாம்த்தா, நாளை கழிச்சு தாத்தா லீவு, பெருநாள் நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் விட்டு 4 மணிக்கு பிள்ளைங்க வரும்போதே சொல்லி விட்டாங்க. அப்ப இது எப்படி சாத்தியம், நமக்கு பெருநாளுக்கு இன்னைக்குதானே, இன்னைக்கு நைட்டு தானே பெற பார்க்கணும் மகரிப்புல. அப்ப 5ஆம் தேதி பெறைய பார்க்கணும், பெற தெரிஞ்சிட்டா நமக்கு வந்து பெருனா, தெரியாட்டி தானே இன்னும் இது வைக்கணும், அடுத்த நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சு அடுத்த நாள் பெருநாள் தொழுகணும். ஆனா பள்ளிக்கூடம் விட்டு வர்ற பிள்ளைங்கள்கிட்டயே நாளைக்கு உங்களுக்கு பெருநாளா இல்லப்பா, லீவு கிடையாது, பள்ளிக்கூடம் உண்டு, அதனால நாளை கழிச்சுதான் உங்களுக்கு பெருநாள்னு சொல்லி விட்டாங்க அரசாங்கம், மத்தியானமே அறிவிப்பு செஞ்சிருச்சு. இந்த நிலையில 5ஆம் தேதி பிறை தெரிந்து விட்டது. பிறையை பார்த்ததெல்லாம் யாரு, பிறை பார்த்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, குமரி மாவட்டத்தை சேர்ந்த தெங்கம்புதூரிலே 6 பேர் சுன்னத் ஜமாத் சகோதரர்கள் பார்த்து அறிவிக்கிறாங்க. தலைமை காட்சி அதெல்லாம் இல்லைன்ட்டாரு, ஏத்துக்க முடியாதுன்ட்டாரு. அதுபோல தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தை சேர்ந்த ஜமாத் சுன்னத் ஜமாத் தலைவர், காயல்பட்டினம் சுன்னத் ஜமாத் தலைவரும் அவருடைய மகனும் பிறையை பார்த்து அதையும் தலைமை காட்சிட்டு அறிவிக்கிறாங்க, ஏத்துக்க முடியாதுட்டாரு. ஏன்னா நீ என்ன தகராறு செஞ்சுட்டு போன சுன்னத் ஜமாத்தாரு, எந்த ஜமாத்தா இருந்துட்டு போ, எனக்கு வந்து அரசாங்கம் ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க 7ஆம் தேதி தான் பெருநாள் சொல்லிட்டாங்க, பிறையே தெரியவில்லைன்னு சொல்லி 6/57 அறிவிச்சிட்டாரு. 6/57 இவருடைய பேட்டி வருகிறது, பிறையே தெரியவில்லைன்னு சொல்லி. அன்னைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 6:40, அப்ப மகரிப்புடைய நேரமே 6:40. 6:40 நம்ம நோன்பு திறந்துட்டு மகரிப்பை தொழுதுட்டு பிறைய பாக்குறாங்க, ஒரு 10 நிமிஷமா வைங்க, 6:40 ஒரு 6:50 நம்ம பிற பாக்கிறதுக்கு, அப்பதான் மக்கள் வெளியில புலம்புவாங்க. அப்ப ஒரு 6:50 பிற தெரியுமா தெரியாதான்னு பாக்குறா, 7 நிமிஷத்துக்குள்ள எப்படி அறிவிக்க முடியும், 6:57 அறிவிச்சிட்டாரு தலைமை காட்சி, பிறை எங்குமே தெரியவில்லை. இது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகுது, அந்த பல பத்திரிகைகளுடைய வெப்சைட்டுகள்ல 6:57 இந்த நியூஸ் வந்துருச்சு. அப்ப 6:57 தலைமை காட்சியுடைய பேட்டி ஒளிபரப்பாகணும்னா, அவர் ஒரு காமணி நேரம் முன்னாடியாவது பேட்டி கொடுத்துருக்கணும்ல, 6:57னா ஒரு காமணி நேரம் 6:30 பேட்டி கொடுத்தாதானே அதை அவங்க எடிட் பண்ணி நியூஸ்ல ஒளிபரப்ப முடியும். அப்ப அவர் மகரிப்புக்கு முன்னாடியே நோன்பு திறக்கிறதே 6:40 அன்றைய தினம், ஆனா நோன்பு திறக்கிற 6:40 முன்னாடி 6:30 அவர் பெறையெல்லாம் தெரியல. ஏன்னா மத்தியானமே முடிவெடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்துருச்சுன்னா, மத்தியானமே இவங்க 2 மணிக்கே எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் கொடுத்தாச்சு, நாளைக்கு உங்களுக்கு லீவு கிடையாது, 7ஆம் தேதி தான் சொல்லி 5ஆம் தேதியே முடிவெடுத்துட்டாங்க. அப்ப இப்படி முடிவெடுத்த காரணத்தினால இந்த தலைமை காட்சி என்ன பண்ணாரு, எங்க காஜியார் அவ்வளவு அரசுக்கு விசுவாசமாக அதை அப்படியே செய்து முடித்தார். எங்க நீ பிறைய பார்த்து, ஜமாத் தலைவர் காயப்பட்டு சுன்னஜமா தலைவரே பிறைய பார்த்திருந்தாரு, சுன்னஜமா தலைவர் மகன் பிறைய பார்த்தாரு, ஏத்துக்க முடியாதுன்னு தூக்கி வீசிட்டு அப்படி உறுதியா நின்றவர். ஆனா இதெல்லாம் இருக்கட்டும்ங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. இன்னைக்கு இந்த பிறை விஷயத்துல வந்து முட்டு கொடுக்குறீங்களா, வந்து ஜமாத்துல் உலமா, ஜமாத்துல் உலமா வந்து அப்படி தலைமை காட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்களே, வரலாறு மறந்துட்டீங்களா, உங்களுக்கே ரிபீட் அடிச்சாரே தலைமை காட்சி மறந்து போச்சா, லால்பேட்டையிலே
கடலூர் மாவட்டம் லால்பேட்டையிலே ஒரு மதரசா இருக்கிறது, மண்பவுல் அன்வார் அரபு கல்லூரி. மண்பையின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கல்ல, இந்த சுலைமான் மண்பை, இது மாதிரி வந்து யூசுப் மண்பையெல்லாம் நீங்க சில அஜரத்துக்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்பை, அந்த மண்பை பட்டம் கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த ஒரு அரபு கல்லூரி, அந்த லால்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜமாத்து உலமாவுடைய அந்த மதரசா மாணவர்கள், அந்த மதரசாவுடைய ஆசிரிய பெருமக்கள், உஸ்தாதுகள் பெற பார்க்கிறாங்க. பெறையை பார்த்து அந்த ஜமாத்து உலமா அறிவிக்கிறது, ஜமாத்து உலமா கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மதரசா மாணவர்கள் பெறையை பார்த்து அந்த தகவலை உறுதிப்படுத்தி சொல்றாங்க. தலைமை காஜி ஏற்றுக்க முடியாதுன்றாரு. எதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, எனக்கு கவர்மெண்ட் சொல்லலப்பா, நீ ஜமாத்து உலமாவது எதை எடுத்துட்டு போய் தொலை அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்களே ஜமாத்து உலமா, எப்படி ரிவீட் வச்சாரு தெரியுமில்லங்காலு, மறந்து போச்சா? அன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஜமாத்து உலமா தலைமை காஜி முடிவுக்கு மாற்றமாக எதிர்த்து இவங்க பெற பார்த்துட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க. தலைமை காஜி பெறையே தெரியலன்னு அறிவிச்சிட்டாரு. அப்ப ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஜமாத்து உலமா அப்படி முட்டு கொடுத்துட்டு நிக்குது. அப்ப நாளைக்கே நடக்கும், நாளைக்கே இந்த வரக்கூடிய ஆண்டுகள், இப்ப ஹஜ் பெருநாள் வரும் இனிமே, இப்ப 2021 நோன்பு பெருநாள் வரும், ஹஜ் பெருநாள் வரும், இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்பயாச்சும் ஏதாவது ஒரு ஜமாத்து உலமாவுடைய தலைமை உஸ்தாது பெறை பார்த்து சொன்னால் கூட ஹாஜியார் கேட்க மாட்டார், எங்க தலைமை ஹாஜிக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்க தலைமை ஹாஜிக்கு ஒரே தாரக மந்திரம் ராஜ விசுவாசம், யார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பெற பார்த்தா ஏத்துக்கிடுவேன். அதை முட்டு கொடுக்கறதுக்கு மலையாளம்ல பெற பார்த்தாலும் சொல்லுவேன், மலேசியால பெற பார்த்தாலும் சொல்லுவேன். அப்படி அவங்க அறிவிக்கலைன்னு சொன்னா கண்ணுக்கு கண்ணா ஜமாத்து உலமாவே பார்த்து மதரசா மாணவர்கள், மதரசா ஆசிரியர்கள் யாரு பார்த்து சொன்னாலும் அதெல்லாம் பெறது உங்க கண்ணுல ஓடாருன்றுவேன், நீங்க எல்லாம் பார்த்தது செல்லாதுன்றுவேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே